5:30க்கு ஆரம்பிக்கணும்னு சொல்கிற நிகழ்ச்சி சரியாக 5:30க்கு ஆரம்பித்தோடனே நல்லா பதட்டமாயிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒழுங்கில் நடந்தால் நமக்கு பழக்கப்படாததா அது. ஆகா இப்போ என்ன சத்தமாக பேசலாமா கூடாதா அப்படிங்கிற தயக்கத்தில் இருந்த பொழுது, நல்ல வேளை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருந்து லேட்டாக வந்த புள்ள மாதிரி நிகழ்ச்சிக்கு 10 நிமிஷம் கழித்து வந்து, சரி சரி நம்மளை மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி போல இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, கல்லூரிகளுக்கு மீண்டும் எங்களை போன்றோர் திரும்ப போவதற்கான வாய்ப்பை இந்த மாபெரும் தமிழ் கனவு மூலமாக முதலமைச்சர் எங்கள் எல்லோருக்கும் வழங்கினார் என்பது. இந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு சொன்னோன்னே எனக்கு இருந்த பதட்டம் என்ன அப்படின்னா, என்னுடன் இருந்த ஆளுமைகள் 50 பேரின் பேச்சை கேட்டு வேற இடத்துல போய் கடைபிடிக்கிற வேணாம், அந்த 50 பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு நீ பேசுறானா, ஆகா இப்போ ஆள் பூரா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல நம்மளை எங்கெங்கிருந்து எடுத்தோம்னு அப்படின்னு நினச்சி பதட்டத்தில் இருந்தேனா. இந்த மாபெரும் தமிழ் கனவுன்னு கிட்டத்தட்ட 100,000 மாணவர்களை சந்திக்கிற நிகழ்ச்சி, அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு ஆளுமைகளை கல்லூரிகளுக்கு அனுப்பி வைப்பது என்பது முதல்வரின் மாபெரும் கனவு. அடுத்த தலைமுறை நோக்கி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு இருக்கிற கனவு அது. வெறும் பள்ளிக்கூட கல்லூரி பாடம் மட்டும் போதாதுன்னு நினைக்கிற கனவு அது. வந்து பார்த்திங்கன்னா பெரியாருக்கு அந்த கனவு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவர்களை எல்லாம் இந்த தமிழ் சமூகத்தை மீடேற்ற வேண்டுமே அப்படிங்கிற வருத்தத்தில் வந்த கனவு அது. அண்ணா அவர்களுக்கு இவர் இந்த தமிழர்களுக்கு எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும் என்று பாதை போட்டு கொடுக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. கலைஞர் அவர்களுக்கு அதை சமத்துவ பாதையாய் உடன்பிறப்பாய் உடனழைத்து செல்லும் ஒரு கனவு இருந்தது. தந்தையாய் அண்ணனாய் உடன்பிறப்பாய் இன்று நம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்னவென்றால் அது அடுத்த தலைமுறையினருக்கான அடுத்த தலைமுறைக்கான கனவு, மாணவர்களுக்கான கனவு. அதுதான் இந்த மாபெரும் தமிழ் கனவாக இத்தனை பெரிய நிகழ்ச்சியாக வடிவமைத்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போகும்பொழுதெல்லாம் நம் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் அண்ணா அவர்களும் சந்தித்தது நிகழ்ச்சியை வந்து அன்பழகன் தன் நூலில் குறிப்பிட்டிருப்பார். அதுதான் இந்நிலையில் வந்துட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சிறுவனாக இருக்கும் பொழுது 1938 முத முதல்ல அண்ணாவினுடைய பேச்சை மயிலாடுதுறையில் கேட்குறார். இந்திய எதிர்ப்பு பேச்சை தன் தந்தையோட கல்யாணத்தோட கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒருத்தர் பேசுவாரா அப்படின்னு. அதன் பிறகு 4 ஆண்டு காலம் கழித்து 1942 அண்ணாவின் பேச்சை மாணவனாக இருந்த அன்பழகன் அவர்கள் சிதம்பரத்தில் கேட்குறார். அப்படி பிரமாதமான ஒரு பேச்சாக இருக்கு. பின்னாளில் திரு அன்பழகன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இலக்கிய மன்றத்தின் செயலாளராக வந்தோடனே நாம் வியந்த ஒரு பேச்சாளர் அண்ணா அவர்கள். அண்ணாவை எப்படியாவது நம்ம கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு கூட்டு வந்துன்னு சொல்லி தன்னுடைய பேராசிரியர்கிட்ட போய் கேட்டோன்னே பேராசிரியர் ஒப்புதல் கொடுத்துட்றாரு, சரி கூட்டுவாங்கன்னு. ஆனால் துணைவேந்தருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது, அண்ணா வந்து அரசியல் பேசுவார், அண்ணாவை கூப்பிட்டா பண்டிதர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. ஆனால் அன்பழகன் விட மாட்டேங்கிறார். பின்னாளில் நம்மால் அன்பாக பேராசிரியர் அழைக்கப்பட்ட அன்பழகன் அன்றைக்கு மாணவராக இருக்கவர் விடவே மாட்டேங்கிறார், நான் கூப்பிட்டு வந்தியாகண்ணா அண்ணாவை அப்படின்னு. சரி கூட்டுவாப்பா அப்படின்றாங்க. இப்போ அண்ணாக்கிட்ட போய் தேதி கேட்டால் அண்ணா சொல்கிறாரு, என்ன இப்போ நான் வந்து அங்கே வந்து பல்கலைக்கழகத்தில் பேசி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னொன்னே அன்பழகன் சொல்கிறாரு, இல்லையா இல்லைன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நம்முடைய கருத்துக்களை எல்லாம் அவர்களிடையே சொல்வதற்கான ஒரு வாசலாக அது இருக்கும், வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னொன்னே. நம்ம கருத்தை சொல்கிறதுனால தான் சிதம்பரத்தில் இத்தனை கூட்டம் நடக்குது இல்லை, அதில் சொல்லிக்கலாம்ல, அதை என் கல்லூரிக்கில் வந்து சொல்லணும் அப்படின்னு அண்ணா மறுக்கிறார். விடமாட்டேங்கிறாரு அன்பழகன், இல்லை இல்லை நீங்கள் வந்தியாகணும், நான் பெரும்பாடுபட்டு பேராசிரியர்லாம் சம்மதிக்க வச்சு பண்டிதர்கள்ட்டெல்லாம் சண்டை போட்டு துணைவேந்தர்கிட்ட அனுமதி வாங்கி கேட்டிருக்கேன், இப்போ நீங்கள் வரமாட்டேன் என்ன அர்த்தம், அதெல்லாம் நீங்கள் வந்தியாகணும் அப்படின்னே அண்ணா சரி விடமாட்டேங்கிறான் இல்லைன்னு வந்துடுறேன்ப்பான்ட்டார். வந்தால் நீ விழா நடக்க போகிற பேச்சு நடக்க போகிற நாள் நெருங்குது, நெருக்க நடக்க போகிற அன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சீனிவாச சாஸ்திரி அரங்கத்தில் நடக்கிறது கூட்டம். அந்த சீனிவாச சாஸ்திரிங்க அரங்கங்கிற அரங்கம் ரொம்ப பெரிய அரங்கம், இந்த மாதிரி இருமடங்கு அரங்கம். அந்த அரங்கம் பட்டமளிப்பு விழா அன்னைக்கு மட்டும்தான் நிறையும். அன்னைக்கு அண்ணா பேச வர்றாருன்னு நிறைஞ்சு வழியுது. அண்ணா வரக்கூடாதுன்னு சொன்ன பண்டிதர்கள் வந்திருக்காங்க, மாறுபாடு கொண்டு கருத்து கொண்ட மாணவர்கள் வந்திருக்காங்க, பேரார்வம் கொண்ட அன்பழகனின் நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க. துணைவேந்தருக்கோ கவலை, இது எதுவும் சிக்கல் இல்லாமல் முடியணுமேனு. அண்ணாவுக்கு இருந்ததோ தயக்கம், நம்மேல் அன்பு கொண்ட இந்த மாணவர்களுக்கு நம்முடைய பேச்சால் எந்த சிக்கலும் ஏற்பட்டுவிடக்கூடாதே என்ற எண்ணத்தோடு பேச்சை துவங்குகிறார் அண்ணா. அண்ணா ஆரம்பிக்கிறாரு, நதிக்கரை நாகரிகத்தில் தான்
மனிதன் மிக வேகமாக வளர்கிறான். எங்கெல்லாம் நதி இருக்கிறதோ அங்கு நாகரிகம் வளர்கிறது அப்படின்னு காவிரி வைகை பொருணை தொட்டு பக்கத்தில் ஆந்திராவில் கிருஷ்ணா நதியை தொட்டு நைல் நதியை தொட்டு டைக்ரிஸ் நதியை தொட்டு இப்படி உலகத்தில் இருக்கும் நதிகளை எல்லாம் சொல்லி கடைசியில் கங்கை நதிக்கு வந்து ஆரியர்கள் வருவதற்கு முன்னரே தமிழர்கள் மொழியால் பண்பாடால் இந்தியா முழுவதும் நிறைந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட தமிழர்களின் பண்பாடை கட்டி காப்பதில் மாணவர்களாகிய நீங்கள் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும்னு ஒரு மணி நேரம் பேசி முடிக்கிறார் அண்ணா. கைதட்டு அடங்க 5 நிமிஷம் ஆகுது. துணைவேந்தர் உடனடியாக கேட்டுக்கொண்டு அண்ணாவை அடுத்த நாளே பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்த சொல்கிறாரு. மகிழ்றாரு பேராசிரியர் அன்பழகன். அந்த அண்ணாவுக்கு அன்றைக்கி ஒரு தயக்கம் இருந்துச்சுல்ல, நம்ம கல்லூரிக்குள்ளே பேச போகிறோம், அரசியலை பேசிடக்கூடாதுன்னு. ஆனால் அரசியல் இல்லாமல் பேசி அவ்வளோ பெரிய கைதட்ட வாங்கினார்ல, அந்த தயக்கம்தான் நம் முதல்வருக்கு இருந்த தயக்கம். இவங்களை அனுப்புறமே போய் அரசியலை பேசிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்திருக்கிற 50 பேருக்கும் தெரியும், அரசியல் பேசாதீங்க அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லி அதிகாரிகள் எங்களை உள்ளே அனுப்புவாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு அரசு நடத்துகிற விழா, ஒரு முதல்வர் விரும்புகிற விழா, முதல்வரின் படம் இல்லாமல் 100 நிகழ்ச்சி நடந்திருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு வரலாறுலேயே இது 1 நிகழ்ச்சி தான் நடந்திருக்கும். நானும் போகிற கல்லூரியில எல்லாம் பார்ப்பேன், எந்த இடத்துலையும் முதல்வரின் படம் இருக்காது. எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு அரசுடைய இலச்சினை இருக்கும், அதுக்கப்புறம் மாபெரும் தமிழ் கனவுங்கிறது இருக்கும். இப்படி இவ்வளவு நயத்தகு பண்பாடோடு நடந்த விழா இருக்குல்ல, ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, காரணம் அவருக்கு இருந்த அக்கறை. இது முழுக்க மாணவர்களுக்கான பங்கெடுப்பு, மாணவர்களுக்காக விஷயங்களை அறிந்து கொள்வதற்குன்னு. எனக்கு அதை விட ரொம்ப மேலாக பிடித்திருந்தது இந்த கலந்து கொண்ட கல்லூரிகள் எல்லாவற்றுக்கும் சுருக்கமாக தமிழ் இணையவழி கழகம் வந்து ஒரு 48 பக்கத்தில் தமிழ் பெருமிதம்னு ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க. அந்த புத்தகம் வந்து ஒரு பிரமாதமான முன்னுரையோடு தொடங்கும். என்ன அப்படின்னா, நம்ம தமிழர்கள் தான், நம்ம பிரமாதம் தான், ஆனால் நம்ம பிரமாதம்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட டேட்டா வேணும், தரவு வேணும். அந்த தரவுகளை மிக சுருக்கமாக 35 தலைப்பில் ஔவையாரில் தொடங்கி கணியன் பூங்குன்றார் வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற ஒரு 20 வயசு மாணவன் கையில் வச்சு, டே நாங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு வெறும் வாய்ச்சவடால் விடாமல், வெறும் புராண கதை சொல்லாமல், வெறும் கற்பனை கதை சொல்லாமல், இந்த அறுக்கு எங்ககிட்ட டேட்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு 48 பக்கத்தில் கொடுத்த புத்தகம் வந்து பிரமாதமான புத்தகம். அது வந்து சமத்துவம் பேசுகிற ஔவையாரில் தொடங்குகிறது, எல்லாவற்றையும் பேசுகிறது அந்த புத்தகம். கடைசியில் முடிக்குது, இங்கே காப்பியம் எழுதிய ஹோமரும் வியாசனும் தாந்தேவும் பக்கம் பக்கமாக எழுதிய ஷேக்ஸ்பியரையும் அடைந்த இடத்தை 2 பாடல்களில் தன் இருப்பை நிறுத்தி கொண்டவன் தான் கணியன் பூங்குன்றனார். 2 பாடல்கள் இல்லை, 4 வார்த்தை, யாதும் ஊரே யாவரும் கேளுன, 4 வார்த்தையில் மற்ற எல்லோருக்கும் இருந்த இருப்பு கணியன் பூங்குன்றனாருக்கு கிடச்சிச்சு. அப்படித்தான் மாணவ செல்வங்களை, நீங்கள் ரொம்ப குறைவாக சிந்திக்கிறோம்னு யோசிக்க வேண்டாம், ஆனால் செறிவாக சிந்திக்க வேண்டியது முக்கியம். அந்த செறிவான சிந்தையை நோக்கி, சிந்தனை நோக்கி, சிந்திப்பதை நோக்கி, இந்த சமூகத்தை நோக்கி உங்களை அழைக்கிறோம்னு அந்த புத்தகம் முடியும். நான் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஏன்னா அதை நம்ம மரபு, எங்கேயாவது அமைச்சரை பார்த்தா உடனே வேண்டுகோள் வச்சிடணும். அப்படி முதலமைச்சர் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது வேண்டுகோள் வைக்காமல் முடிக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, 1,000,000 பிள்ளைகளுக்கு அந்த புத்தகம் போணுச்சு இணையவழி கல்விக்கழகத்தில் சொல்லி, அந்த 48 பக்க புத்தகத்தை அடித்து அடுத்த வருஷம் கல்லூரிக்கு வர்ற அனைத்து மாணவர்களுக்கும் கையில் கொடுப்பதற்கு ஏற்பாடை உங்களின் அரசு செய்யும் என்று நம்புகிறேன். காரணம், அவன் அடைய வேண்டிய தமிழ் பெருமிதம் என்பது அவங்ககிட்ட தகவல் வேணும், அவன் சொல்லத்தான் விரும்புகிறான் நாங்கள் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு. ஆனால் அவனுக்கு ஒரு தரவு வேணும், அந்த தரவு மிகச்சிறப்பாக உங்கள் தலைமையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அது அனைத்து மாணவர்கள் கிடைக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன். மீண்டும் இந்த தமிழ் பெருங்கனவு அடுத்த ஆண்டும் எல்லா கல்லூரிகளும் தொடர வேண்டும், இந்த வாய்ப்பை மாணவர்களைப் போலவே நாங்களும் பெற வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.